தமிழில் மீண்டும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆதிக்கம். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித், சூர்யா உள்ளிட்டோர் நடிக்கும் படங்களையும் அடுத்த நிலையில உள்ள சில நட்சத்திரங்களோட படங்களையும் மும்பையை மையமாக கொண்ட சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெளியீட்டு உரிமையை வாங்கி வெளியிடுறாங்க. இடையில கொஞ்ச காலம் கார்ப்பரேட் நிறுவனங்களோட ஆதிக்கம் அதிகம் இல்லாம இருந்தது, இப்போ அது மீண்டும் அதிகமாகும் சூழ்நிலை உருவாகி இருக்கு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ், பாக்ஸ் ஸ்டார், பிவிபி சினிமா, ஈராஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் இப்போ அதிக அளவுல தமிழ் சினிமாவில முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்காங்களாம். ஆனா யூடிவி நிறுவனம் தமிழ்ல படங்களை தயாரிக்கிறத முற்றிலும் நிறுத்திட்டாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இப்போ 2.0, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, யமன் ஆகிய படங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விசாரணை உள்ளிட்ட சில படங்களை விநியோகமும் செய்ய இருக்காங்க. பாக்ஸ் ஸ்டார் நிறுவனம் ரங்கூன், தெரி, வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன் ஆகிய படங்களை வெளியிட இருக்காங்க. பிவிபி சினிமா நிறுவனம் பெங்களூர் டேஸ், தோழா, பிரம்மோற்சவம் ஆகிய படங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஈராஸ் நிறுவனம் அடுத்து தமிழில் 24, என்கிட்ட மோதாதே, உயிரே உயிரே, எஸ்திரி, கை நீளம், ஒரு கிடாயின் கருணை, மாமு மற்றும் கார்த்தி லிங்குசாமி இணையும் படம்னு சில படங்களை தயாரிச்சு வெளியிடவும் இருக்காங்க. இந்த ஆண்டு பல பெரிய படங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெளியிட இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது.